ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் ரணம் படம் வந்து வைபவ் சாருக்கு இது ஒரு புது ஜானர் என்ன, பிகாஸ் அவர் நம்ம எப்போவுமே ஜாலியான படங்கள்லாம் பார்த்துருக்கோம், அதில் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பார். பெருசாக நீ சிரிச்சியே பார்க்க தேவையில்ல, அவர் சிரிக்கவே மாட்டார் இந்த படத்தில். அப்படியே ஒரு அவருக்கு ஒரு அதாவது பாஸ்ட்டு லைக் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுக்கப்புறமேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாகவே இருக்கும். ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரு, ஸோ அதாவது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரு. ஸோ அதனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லா பாட்டுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ வைபவ் சாருக்கு ஒரு நியூ லைஃப் இருக்கும். இதுலேருந்து ஒரு வேறு மாதிரி ஜானரில் சீரியஸான படங்களுமே அவர் பண்ணுவார்ன்ற ஒரு விஷயங்கள் தெரியுது. ஸோ மிக விரைவில் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஸோ பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். இட்ஸ் அ வெரி ஃபைன் பர்ஃபார்மன்ஸ் பை வைபவ் அண்ட் த டைரக்டர் ஷரீஃப் ஹஸ் ட்ரைட் சம்திங் நியூ. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் த ப்ரொடியூசர் ஹஸ் ட்ரைட் அ நியூ டீம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். அண்ட் ஒரு புது சப்ஜெக்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஆல் த பெஸ்ட் டு த டீம். எல்லாருக்கும் ரொம்ப உழைச்சிருக்காங்க, நல்ல வரவேற்பு இருக்கும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே என் தலைவனோட படத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து கலக்கிட்டார், மியூசிக் டைரக்டர் வந்து என் ஃபேன் தான், ஒன்றும் படம் பார்க்கல. இல்லை, அது அது அந்த டாபிக் பற்றி தான். ஹீரோயின்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு வந்து வைபவ் வந்து 25th ஃபிலிமில் வந்து இப்படி ஒரு லுக்கில் பார்க்குறதும் சரி, இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸில் பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசார. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வர முடியல அப்படின்னு நான் படத்துக்கு வரும்போது எனக்கு சிம்பு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து சொன்னார், படத்துக்கு வந்து என்னோட ஃபேன் வந்துட்டு இருக்கணும், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே வெளியூரில் இருக்கேனே இந்த டைமில் அப்படின்னு சொல்லி அண்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் நம்புவாங்களோ. நான் வந்து இருக்கிறதுலே இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து வைபவ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை உண்மையாக சொல்கிறேன், சொன்னார். ஓகே, ரொம்ப பெரிய ஃபேனுங்க. வெங்கட் பிரபுக்கிட்டையும் கேட்டு பாருங்க, இல்லைன்னா அடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் சிம்பு சார்கிட்டே கேளுங்க எல்லாருமே. அடுத்தவாடி கண்டிப்பாக. ஆமாம், நானும் கேட்குறேன், என் ஃபேன் ஏன் இவ்வளோ வந்து சொல்ல அப்படின்ட்டு. நான் தலைவா தலைவான்றேன், அவர் தலைவான்றாரு, இதனால் வந்து யார் தலைவன்றது முடிவு எடுப்போம். அவருக்கு நீ தான் தலைவன் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, வெரி ஹாப்பி. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாக. ஒரு சினிமா படம்னா ஜென்ரலாக காமெடி இருக்கும்பாங்க, சீரியஸ் காட்சி இருக்கும்பாங்க, சண்டை காட்சி இருக்கும்பாங்க. சில சினிமாவில் சினிமா வந்து சுமாராக இருக்கும், பட் பாட்டு பிரமாதமாக இருக்கும்பாங்க. ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப மனசை உலுக்கிடுத்துங்க. இதில் வந்து நல்ல சாகச காட்சிகளும் இருந்தது, ஒரு சஸ்பென்ஸ் காட்சியும் இருந்தது, அப்புறம் டமால் டிமில் சண்டை பிடிக்கிறவாளுக்கு அதுவும் இருந்தது. அப்புறம் அந்த மியூசிக்கு கேட்கவே வேணாங்க, அருள் பண்ணின அந்த மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு காதுக்கு இனிமை, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மூணு பாட்டுமே தூள் கிளப்பிட்டார், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அப்புறம் என்னடா இன்னும் அந்த உருக்கமான காட்சியெல்லாம் வரலைன்னொன்னே, ஒரு அம்மா பொண்ணை வச்சு ஒரு உருக்க எடுத்திருக்காங்க பாருங்கள், எனக்கு ராத்திரி தூக்கம் வருமானு தெரில, அவ்வளோ ஒரு டச்சிங்காக இருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சமுதாயத்துக்கு சில விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, இந்த பேட் டச் குட் டச் அதெல்லாத்தையும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நான் எஜுகேட்டிவாக இருந்தது. மூவி வாஸ் வெரி மச் எஜுகேட்டிவ், ரொம்ப நன்னாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. நான் கடவுளை நன்னாக வேண்டிக்கிறேன், இந்த படம் நிறைய நாள் ஓடி நல்ல பேர் வாங்கணும், இதில் நடித்தவங்க எல்லோரும் முன்னேறணும், மேல் மேலும் மேல் மேலும் மேலே வரணும் எல்லோரும். ஹாய், என் பேர் சம்யுக்தா, இப்போ தான் ரணம் பார்த்து வந்தேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், ரொம்ப புதுசாக இருக்குது, யூனிக்கான ஸ்டோரி அண்ட் ஒரு வெரி நீடட் மெசேஜ். ஆக்சுவலி இந்த படம் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் டு பிரிங் திஸ் அவுட் டு த லைட். அண்ட் இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர், ஆனால் ஒரு இட் லீவ் யூ வித் அன் இம்பேக்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம், எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நைஸ் ஆன்சாம்பிள் காஸ்ட் அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் த மூவி அண்ட் டேக் ஹோம் த மெசேஜ். ரணம் ஃபிலிம் வைபவோட 25th ஃபிலிம், ஷெரீஃப் அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. இப்படத்தோட ப்ரிவியூ இப்போ தான் பார்த்தேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி என்கேஜிங் த்ரில்லர். ரொம்ப அதாவது ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஃப்ரேம் ஸ்டோரி வாஸ் வெரி என்கேஜிங் அண்ட் ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அருள் கரவள்ளியோட மியூசிக் வாஸ் ஆல்சோ வெரி குட் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் டில் வெரி வெல். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஐ என்ஜாய்ட் அலாட் அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் அ ரியலி குட் த்ரில்லர். யூ வில் ஆல் என்ஜாய் இன் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு வைபவ். வைபவ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஹி ஹஸ் அச்சீவ்ட் லைக் 25th ஃபிலிம் அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் வைபவ். அண்ட் 25th ஃபிலிம் இஸ் ரியலி ரியலி குட் ஃபிலிம். நீங்கள் இன்னும்
100 படங்கள் மேலே பண்ணி பெரிய ஆக்டராக வரணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரணம் என்ற படத்தோட ப்ரீமியர் ஷோக்கு தான் வந்திருக்கேன். நிஜமாவே வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து யாரும் எடுத்து பார்க்காத ஒரு டாப்பிக்கு, புதுசான ஒரு டாப்பிக்கு. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, செகண்ட் ஹாஃப் இப்படி தான் போகணும், அதை டோட்டலாக உடச்சி மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜையும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த வருஷத்தோட மஸ்ட் வாட்ச் மூவியில் கண்டிப்பாக ரணம் இருக்கும். ரணம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் மனத்தில் ஒரு உங்கள் மனசுலையும் ஒரு ரணம் கண்டிப்பாக காத்திருக்கும். ஸோ டெஃபினெட்லி கம் அண்ட் வாட்ச் இன் த தியேட்டர்ஸ், என்ஜாய் த மூவி. அண்ட் சார்க்கு வந்து 25th மூவி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைபவ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து ரணம் படத்துடைய ஒரு ஸ்பெஷல் ஷோ ஸ்க்ரீனிங்லேருந்து உள்ள வரும். வெரி நைஸ்லி டன் த்ரில்லர். இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை நோக்கி தான் படம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்க முடியாது. ரொம்ப வெரி டைட்லி பேக்ட் ஃபிலிம். ஒரு நல்ல ஃபேமிலி இமோஷன்ஸும் வந்து உள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. மியூசிக், சினிமோட்ராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. நடித்தவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவனோட 25th ஃபிலிம் வைபவோட. ஸோ அவன் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து பண்ணது, ஏன்னா எல்லா படத்துலையும் வைபவ் வந்து ஜாலியாக கரடாப்பட்டு பார்த்துட்ருப்போம். இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு வைபவ் வெரி குவாய்ட்டாக ஒருத்த பண்ணியிருக்கான். ஸோ இஸ் தான் அ கிரேட் ஜாப். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ இவன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இவன் தான் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு மாதிரி சைக்கோ ஃபில் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன் விஷ் தோ. எங்கே அந்த இதான் சார் 25 25 25th ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ இவனும் வந்து சென்னை 22 நடித்தாங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு படத்தை சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறது. ஆமாம், சென்னை 22 தான் இவனுக்கும் ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்ற போது, என்னோடய பாய்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25th ஃபிலிம் அவனோட யூஸ்வல் கேரக்டரே பண்ணல இதில். இதில் ஃபுல்லாகவே ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப குவைட்டான ஒரு ரோல். அது வைபவ் மாதிரியே எங்களுக்கு தெரியாது. படத்தில் கண்டிப்பாக வேறு ஒரு கேரக்டராக தான் அந்த சிவான்ற கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்காமல் சொல்லணும். ஸோ நடித்த நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். கண்டிப்பாக தேட்டில் போய் படம் பாருங்கள். ரணம் இட்ஸ் நல்ல சூப்பர் த்ரில்லர். இட்ஸ் அ மைண்ட் பெண்டிங் ஃபிலிம், டு புட் இட் வெரி ஷார்ட். அண்ட் தி அதர் திங் ஐ ஹேவ் டு சே அபவுட் திஸ் மூவி இஸ் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். தட்ஸ் த திங் தட் கம்ஸ் டு மை மைண்ட். கர்மா இதெல்லாம் வந்து இட் இஸ் த பியூட்டிஃபுல் போர்ட்ரேட். தி க்ரூ இஸ் லைக் யூ, இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ் தட் திஸ் க்ரூ இஸ் சச் எ யங் க்ரூ கன்சிடரிங் வாட் தேவ் ஆக்சுவலி ப்ராட் ஆன் ஸ்க்ரீன் டு லைஃப். சிம்ப்ளி அஸ்டவுண்டிங் ஆக்சுவலி. ஐ கேன் சே அபவுட் தி எவ்ரி ஆர்டிஸ்ட், பட் டு மேக் இட் ஷார்ட், ஈச் character they have lived, each artist have lived their character, and the background, the camera, everything is simply it's blending seamlessly with the film. And that's it's a massive movie.